ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் சம்மி சஜி டைரிஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு புது ரெசிபி பார்க்க போகிறோம், எக் ஃப்ரைட் ரைஸ். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக 4 மினிட்லேயே செய்கிற மாதிரி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு எக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆயில் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் 3 எக்கு போதும், தேவையான உப்பு. அது ஃபஸ்ட்டு உடச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்ட பிறகு நல்லா அது மிக்சிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாது, மிக்சிங் பண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் எதுவுமே இல்லை, அவசரத்துக்கு இப்போ செய்யலாம். இது நல்லாயிருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வீட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அது உதிரி உதிரியாக வரணும் முட்டை. அந்த முட்டை வந்து உதிரியாக வந்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடையில் விற்கிற அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சும்மா டேஸ்ட்டுக்காக, அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா விட்டுடுங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா அது உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போது ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பைஸியாக எடுத்துக்கிறதுக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த கலரே சேஞ்ச் ஆகுது. இந்த கலர் சேஞ்ச் ஆகுது, நல்லா தெரியுதா உங்களுக்கு? நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ கடைசியாக வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது முட்டை அந்த மசாலா எல்லாம் அந்த ரைஸில் சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும், நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அது முட்டை அந்த மசாலா எல்லாம் அந்த ரைஸில் சேரணும். நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அது ரொம்ப மிக்சிங் ஆகிடும், நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைஸி பத்தலைன்னா சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட்லி சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லைங்க, 3 முட்டை, கொஞ்சமாக எண்ணெய், 3 பிஞ்ச் அளவு உப்பு, ஃப்ரைட் ரைஸ் மசாலா, சில்லி பவுடர், அப்புறமா சோயா சாஸ், இவ்வளோ தாங்க அந்த தேவை. அது வச்சே இன்ஸ்டண்ட்டாக இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொன்னாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள ரெசிபீஸ், அவ்வளோதான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். அவ்வளோதான், ஃபைனல் கார்னிஷிங்க்கு வந்துட்டோம். லைட்டிங்க்கு மாற்றிட்டேன் பாருங்கள். இப்போது அது ஊறுக்க, சும்மா ஒரு பார்வைக்காக இந்த ஊறுக்க வச்சுருக்கேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், டாடா, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.